நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. எரேமியா 2:19, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள், கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். உன் தீமை உன்னை தண்டிக்கும். நல்லா கவனிக்கணும், இந்த கடைசி நாட்களிலே பாவத்தை துணிகரமாக செய்கிறார்கள். அது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்த பிறகு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நம்ம பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டம் போல அவர்கள் செயல்படுகிறார்கள். அதெல்லாம் குடும்பத்துக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தீமை கொண்டு வரும், ஒரு சிக்கல்ல கொண்டு போய் நிறுத்திடும், கடைசியில நீங்களே மீள முடியாத துயரத்துக்கு ஆளாயிருவீங்க. அது கசப்பு பொல்லாப்ப கொண்டு வருமா. ஆகவேத்தான் ரொம்ப கவனமா இருக்க. தாவீது செய்த பாவத்தினுடைய விளைவை பாத்தீங்கன்னா 39:9-10 வாசிங்க பார்க்கலாம். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், என்னில இருக்கிற வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். கரத்தின் அடிகளால் சோர்ந்து போயிட்டேன். பத்சேபாளிடத்துல பாவம் செய்ததுனால ஆண்டவரை அடித்தார். அதனுடைய விளைவு சரீரம் பாதிக்கப்பட்டு சோத்திரம் எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு சதைகள் சின்ன பின்னமாகி ஒரு குஷ்டரோகிய காட்டிலும் மிகவும் கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டதாக 39:9, 32:5, 51:1 நம்ம பார்க்கிறோம். ஆக பாவம் சாதாரணமானது இல்லை, ஏதோ போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிடலான்னு இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் கத்தடி விழு அது கணக்கு கொடுக்கணும். கண்டிப்பா சொல்லுகிறேன், நீங்கள் பாவத்தை மறக்கலாம், பாவம் உங்களை ஒரு நாளும் மறக்காது. ஒரு நேரம் வரும், அங்க உங்க கழுத்தை இருக்கிடும், தப்பிக்கவே முடியாது. அத்தனை கொடூரமானது பாவம். இந்த கடைசி நாட்களில் அதன் விளைவை சந்தித்து தான் ஆகணும், அது மாற்றமே கிடையாது. சோத்தன் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்தை விதைத்தால் அழிவை அறுப்பான். வாலிப சகோதர சகோதரி கவனமா இருக்கணும். சோத்திரம் உங்கள் பாவங்களை கண்டிக்குமா, அது உங்களை பிடிக்கும். சோத்திரம் கவனமா இருக்கணும். இன்னிலேருந்து மனம் திரும்பணும். அப்படிப்பட்டவங்க இருந்தா இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் காரியங்களை தவறா பாக்கிறது இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பிக்கிடணும். மனம் திரும்பிட்டா உங்களுக்கு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா.